மீட்பதற்கான இந்த அறப்போர் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தமிழக மக்களை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நடைபயணம் மட்டுமல்ல நீதிமன்றத்தினுடைய படிகட்டுகளில் ஏறி சட்டரீதியான போராட்டங்களையும் நடத்தி வருகின்ற இந்த போராட்டத்தை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் நெஞ்சம் நிறைந்த அன்பு சகோதரர் அண்ணன் வைகோ அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு கொண்டு கண்டன உரையாற்றவிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் விபி துரைசாமி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்களை இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு கொண்டு கண்டன உரையாற்றவிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் விஸ்வநாதன் அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் தோழர் முத்தரசன் அவர்களை கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சிகளினுடைய சிறப்பு மிகுந்த தலைவர்களை அருமை சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். தமிழகத்திலே பல்வேறு நாசகர திட்டங்களை மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடி அரசு தமிழக மக்களினுடைய விருப்பங்களுக்கு மாறாக தொடர்ந்து திணித்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை ஒரு சுடுகாடாக்க வேண்டும் என்பதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய திட்டம். ஆனால் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய இந்த திட்டங்களுக்கு எதிராக அந்தந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய விழிப்புணர்வும் தன்னெழுச்சியாக பல நூறு நாட்களை கடந்து போராட்டங்களை நடத்தி வந்திருக்கக்கூடிய பூமி நம்முடைய தமிழக மண்ணாக இருக்கின்றது. கூடங்குளம் அணு உலை ஒரு நாசகர அணு உலை, அது தென் தமிழ்நாட்டையே சுடுகாடாக்கிவிடும் என்று அங்கே இடிந்தகரையை மையமாக வைத்து தொடர்ச்சியாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அந்த போராட்டத்தின் போது பல்வேறு செய்தியாளர்கள் அங்கே சென்றார்கள், அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களை பேட்டியளித்தார்கள். அணுகுலை என்றால் என்ன, அணுகுலை எப்படிப்பட்ட ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, புக்கிசிமாவில என்ன நடைபெற்றது என்றெல்லாம் விலாவரியாக சாதாரண இன்னும் சொல்ல போனால் உயர்நிலை பள்ளிக்கூடத்தை கூட படிக்காத அந்த பகுதி மக்கள் அணு உலையினுடைய ஆபத்தை பற்றி எல்லோருக்கும் பாடம் எடுத்த காட்சியை பார்த்தோம். அதே போன்றுதான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக, அது நெடுவாசலாக இருந்தாலும் சரி, கதிராமங்கலமாக இருந்தாலும் சரி, காவேரி பாசன படுகை பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராம மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. தொடர்ந்து அவர்கள் நூற்றுக்கணக்கான நாட்களை கடந்தும் அடக்குமுறைகளை மீறியும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நியூட்ரினோ திட்டம், அதை பற்றி பெரிய அளவிலே மக்களுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டார்கள். தொடர்ந்து பிரச்சாரம், நம்முடைய மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மதுரையிலிருந்து மிகப்பெரிய ஒரு நடைபயணத்தை சென்றார்கள். அந்த நடைபயணம் தன்னெழுச்சியாக மக்கள் மத்தியிலே இந்த ஆபத்தான திட்டம் எங்கள் ஊருக்கு தேவையில்லை, தொடர்ந்து நடத்தினால் அதை தடுத்து நிறுத்துவோம் என்று அந்த மக்கள் வீர சபதம் எடுத்தார்கள். இப்படி நான் ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டதற்கு என்ன காரணமா, திருமுருகன் காந்தி காரணமா, பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் காரணமா, பச்சை தமிழகத்தினுடைய சுப உதயகுமார் காரணமா,
அவர்களுக்கெல்லாம் உறுதுணையா இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள், அது தாண்டி இன்று திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் நியூட்ரினோவுக்கு எதிராக, கூடங்குளத்துக்கு எதிராக, ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த நாசகர திட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையினுடைய கண்டுபிடிப்பு ஏப்ரல் 1 ஆங்கில தி ஹிந்து நாளிதழிலே வந்த செய்தி தமிழ்நாட்டில் வரலாறு காணாத அளவிலே அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கின்றது. அதற்கு காரணம் மே 17, அதற்கு காரணம் பூவுலகின் நண்பர்கள், அதற்கு காரணம் X, Y, இவர்களுக்கு பின்னாடி ஒரு சில IT ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்படுத்திய இந்த விழிப்புணர்வின் காரணமாக மக்கள் மிகப்பெரிய கிளர்ச்சியில் ஏற்பட்டு இருக்கிறார்கள். எனவே இந்த அமைப்புகளை எல்லாம் தடை செய்வதற்கான காரணங்களை கண்டுபிடிப்பதற்காக மத்திய அரசு உளவுத்துறைக்கு உத்தரவிட்டு இருக்கின்றது என்று ஒரு செய்தியை வெளியிட்டு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆபரேஷன் TMG என்று சொல்கிறார்கள். நாங்க ஆபரேஷன் மோடி அமித்ஷாவை அமல்படுத்த போகிறோம். அந்த ஆபரேஷன் தமிழ்நாட்டில பாஜகவை மட்டுமல்ல, பாஜகவினுடைய அனைத்து நாசகர திட்டத்தையும் அழிக்கக்கூடிய அனைத்து நாசகர திட்டத்திற்கும் மூடுவிழா காணுவோம். எங்கள் சகோதரன் திருமுருகன் காந்தி உள்பட, சுந்தரராஜன் உள்பட, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் தலை நிமிர்ந்து தமிழக மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய அந்த சுதந்திர வேலியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே நிலைநாட்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. We'll be right back.